நம்ம சேனலோட நியூ நேம் ஆரஞ்சு டைனி டம்மி. எப்படி நல்லா இருக்குல்ல? டம்மினா குட்டி வயிறு, கியூட்ல. இத நானே சொல்லக்கூடாது, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நம்ம டைனி டம்மில சும்மா கிறிஸ்பியான சூப்பரான கலரான டேஸ்டான KFC சிக்கன் வித் ஃப்ரெஷ் மயனேஸ் தான் செய்ய போறோம். நீங்க KFC பிரியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோட முடிவுல உங்க ஊர்ல KFC இருக்கான்னு தேடுவீங்க. இல்லாத பட்சத்துல மொனக்கடையில இருக்கிற சிக்கன் பக்கோடா கடையில போய் 50 கிராம் சிக்கன் பக்கோடா வாங்கி வந்து சாப்பிடுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கு டிஷ். சரி, வறுத்துடலாமா? 3, 2, 1, go. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, குட் ஆயில் அதாவது நல்லெண்ணெய், தயிர், தூத்துக்குடி உப்பு, தோட்டத்துல விளைஞ்ச பூண்டு, மூக்குப்பொடி, சாரி மிளகாய் பொடி, கடுகு பொடி, பெப்பர், சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ். பச்சைக்கறிய பச்சையத்தைன்னா அதுக்கு பேர் கொரோனான்னு சாண்டி சொல்லியிருக்காரு. சோ கொஞ்சம் கழுவிடுவோம். ஆக்சுவலா நாங்க ஏற்கனவே கழுவிட்டோம், பட் இருந்தாலும் வீடியோல காட்டுறப்போ கழுவாம போட்டா சீ, கழுவாம தின்னு பாரு பக்கின்னு சொல்ல மாட்டீங்க. அதனாலதான் கழுவி கழுவி ஊத்துறோம். இப்போதைக்கு கழுவி வைத்த அந்த சிக்கனை மறுபடியும் இதே பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எதுக்கு இந்த மாற்றம்னு கேக்குறீங்களா? சும்மா தான், ஏதாவது பண்ணும்ல, அதனாலதான். இப்ப சிக்கனோட ஒரு கொலாபரேஷன் பண்ண போறோம். முதலில் நானே கைவலிக்க கடைஞ்செடுத்த தயிர், நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான உப்பு. இப்ப மிஸ்டர் சிக்கன் சர்வால உள்ள தூக்கி போட்டு நல்லா அவரை குளிப்பாட்டுங்க, அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். இப்ப அவர் சோப்பு போட்டு குளிப்பாட்ட நிறைய பொருட்கள் வேணும். அதுல ஃபர்ஸ்ட் பூண்டு. இப்படிதான் அசிங்கப்படுறது வாழ்க்கையில, கண்டுக்காதீங்க. இப்ப நான் அந்த பூண்டை நசுக்கின மாதிரியும் இருக்கணும், மியூசிக் போட்ட மாதிரியும் இருக்கணும். இப்ப இவர் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு, அவரை அப்படியே இந்த தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஓரமா வச்சிடணும். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எதுக்கு தெரியுமோ? நாங்க வாங்கின சொப்பு ஜாமான் நீங்க பாக்கணும்ல, அதுதான். நெக்ஸ்ட் உங்க கண்ணுக்கு தெரியற எல்லாத்தையும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு விடுங்க. அப்போ அவரை சாப்பிட்றப்போ டேஸ்டா இருப்பாரு. நெக்ஸ்ட் சோத்துல கறி குழம்பு ஊத்தினா எப்படி பிசைவீங்களோ அப்படி பிசைங்க. போதும். இப்ப அவர் அப்படியே ஒரு தட்டை வச்சு மூடுங்க, அப்பதான் அவர் பொறிக்கிறப்போ டேஸ்டா இருப்பாரு. நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வைங்க. உங்களுக்கு அது தெரியலனா கவலையே படாதீங்க. அடுப்பு பத்த வைப்பது எப்படின்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன், சீக்கிரமா லான்ச் பண்ணிடுவேன். பண்ணதும் சொல்றேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வடசட்டியை அடுப்பு மேல வைங்க. இதுதான் முக்கியமான கட்டம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல நாய்க்கு போட ரஸ்க் வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்துட்டு போய் மிக்சர்ல போட்டு அடிச்சு நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மைதா மாவை இதுல கொட்டி கொட்டி எண்ணெய கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்க்காம ஊத்துங்க. இது ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட், அது என்னன்னா ஐஸ் வாட்டர். இது ஏன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. ரைட், பைபிள் நல்லா ஊறிடுச்சு, இப்போ பொரிச்சிடலாமா? இப்போ அந்த ஊர்ன சிக்கனை அந்த மாவு மேல போதும் போதும் சொல்ற அளவுக்கு புரட்டுங்க. மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமா தோடா பரதேசி. அப்படியே அந்த தூக்கி அந்த ஐஸ் வாட்டர்ல போடுங்க. நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ் சொல்லப்படுற இந்த ரஸ்க் தூள போட்டு புரட்டுங்க. போதும், மறுபடியும் அதை மைதால போட்டு புரட்டுங்க. அப்படியே கொதிச்சுட்டு இருக்க எண்ணெயில தூக்கி போட்டா அவன் ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியும் அப்படியும் புரட்டுனீங்கன்னா அவன் ரெடி ஆயிடுவான். பார்க்கவே சூப்பரா இருக்கான்ல, அப்படியே சாப்பிடலாம் தோணுமே. ஆனா அப்படியே சாப்பிட்டா KFC சிக்கனோட சேர்ந்து உங்க நாக்கும் வெந்துடும். அதனால ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து நாங்க சொன்னதே செஞ்சீங்கன்னா சுவையான KFC சிக்கன் ரெடி. இத பாத்துக்கிட்டே இருங்க, நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு பீஸ சாப்பிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த சுவையான KFC சிக்கன் மேல மயனைஸ் ஊத்தி சாப்பிட்டா அப்படியே சொர்க்கம் தான். ஆனா அதுக்கு மயனைஸ் வேணுமே. சரி, அது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? அதையே செஞ்சிருவோம். இப்பொழுது இந்த வெண்ணிற முட்டையை உங்க பீச்சாங்கையில் வைத்துக் கொள்ளவும். பின்பு மண்ணை மேலே 2 போடவும். உடையவில்லை என்றால் அது அப்படியே பூச்சி அந்த குட்டி சட்டியில ஊத்தி ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த கடுகு பிளஸ் பெப்பர் பொடிய போட்டு உப்பு பிளஸ் சர்க்கரைய போட்டு மறுபடியும் கஞ்சத்தனம் பார்க்காம எண்ணெயை ஊத்தி நல்லா மோர் கடையிற மாதிரி கடைங்க.
1 hour later. சபா முடியல. ஆனாலும் நான் விட மாட்டேன். நானா அதுவான்னு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துடுறேன். 1 week later. இதுக்கு மேல முடியலடா சாமி, உங்களுக்கு தோன்ற அளவுக்கு பண்ணுங்க. கலர்ஃபுல்லான டேஸ்டான மயோ ரெடி. நம்ம ஏரியால நம்ம கடை தான் ஃபேமஸ். நரேந்திர மோடி, முகேஷ் அம்பானி, அவ்வளவியே ராகேஜே நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவாரு. டைம் ஆச்சு, இன்னும் வரலையே. நல்லா இருந்துச்சா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க, அதையே செஞ்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, பாட்டி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபன்னான டிஷ்ஷஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு இந்த லோகோவை கிளிக் பண்ணி ஆரஞ்சு டைனி டம்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video. Until then, bye from Rakesh and Jeni.